Hi, welcome to our channel. So, in this video, we will see what we are going to do. இப்போ வந்து காலேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் எப்படி போகும் அப்படிங்கறத பத்தி நான் அந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி இருக்கும் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை ஆஸ் அ ஸ்டூடெண்டா அண்ட் டிபெண்டன்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இந்த மாதிரி சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா வந்து அதுக்கப்புறமா நீங்க காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் ஓவராலா அப்படிங்கறத பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். சோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருப்பீங்க. யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் அதாவது ஒவ்வொரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து சில கோர்ஸுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி கைட் 2022 அப்படிலாம் வந்து 2023 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜ் வந்து நல்லா இருக்குமோ அந்த ரேங்கிங் படி அதில் போட்டிருப்பாங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது ஓவரால் ரேங்கிங்கும் கொடுத்துருப்பாங்க, கோர்ஸ் வைஸ் ரேங்கிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிடணும். யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுவீங்க. யூகேல உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கு, முக்காவாசி யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்காது. ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸு. எனக்கு தெரிஞ்சு 99% இருக்காது. இப்போ நம்ம யூஎஸ் அப்ளை பண்ணுறோம், இல்லை ஆஸ்திரேலியா அப்ளை பண்ணுறோம், இல்லை கனடா யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. பட் யூகே யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போட்டுருவீங்க. அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறமா வந்து அந்த யூனிவர்சிட்டியோட ரீஜனல் ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும். ஒரு 1 weekக்குள்ள அந்த கால் வரும். எதுக்கு அப்படின்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேம் கேட்பாங்க அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ எங்கேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். அது வந்து கேட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரீஜனல் ஆஃபீஸ் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு கால் வரும், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு உண்டான ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ இது வந்ததுக்கப்புறமா வந்து ஆஃபர் லெட்டர் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒவ்வொரு டைம் வந்து டியூரேஷன் எடுத்துப்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு 2 weeks 3 weeks வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தந்தாலும் தருவாங்க. அப்படி இல்லைன்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு ஈவன் 1 month 1.5 months அந்த மாதிரி கூட எடுக்கும். ஸோ வந்து அப்படி ஆஃபர் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா, அது இதர் வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா கண்டிஷனல் ஆஃபர் லெட்டராக இருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் ஏதாவது வச்சிருப்பாங்க அதில். இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, யூகேல ஐஎல்ஸ் வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஐஎல்ஸ் வந்து மார்க் கொடுக்காம சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, மேபி ஐஎல்ஸ் மார்க் அவங்க கேட்கலாம். ஸோ அது வந்து ஒரு கண்டிஷனாக வச்சு கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்னா எந்தவித கண்டிஷன்ஸ் இல்லை, நீங்கள் வந்து டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தான் அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு கண்டிஷனல் ஆஃபர் லெட்டரே கேட்குறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு, ஐஎல்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களோட 12% வந்து அதிகமாக இருந்தது இங்கிலீஷில் அப்படின்னா, நீங்கள் அந்த 12th மார்க் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணி பார்த்து சப்போஸ் அவங்க வந்து ஓகே சொல்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு, நான் வந்து மிடில் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் வந்து எனக்கு கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்தது. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஐஎல்ஸ் எழுதணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் 12th வந்து எனக்கு நல்ல இங்கிலீஷ் மார்க்ஸ் இருந்ததுனால நான் அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்லோட் பண்ணி எனக்கு 1 weekக்குள்ள வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் ஃபஸ்ட்டு தந்திருந்தாங்கல்ல, அது வந்து மாறி அன்கண்டிஷனல் தந்துட்டாங்க. ஸோ அந்த மார்க்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இனஃப் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் இல்லைனா கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ அந்த வர ஆஃபர் லெட்டரை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த டெட்லைனுக்குள்ளே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எண்ட்லேருந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அந்த காலேஜில் சேரணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இனிஷியல் டெபாசிட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட சீட் வந்து அந்த காலேஜில் செக்யூர் பண்ணுறதுக்காக. ஸோ இனிஷியல் டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜில் வேரி ஆகும். சில காலேஜில் £1000 பே பண்ண சொல்லுவாங்க, சில காலேஜில் 1500, சில காலேஜஸில் 2000 அந்த மாதிரி இருக்கும். சில காலேஜஸில் வந்து அதாவது எவ்வளோ டியூஷன் ஃபீஸோ அதில் வந்து பாதி அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அது வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸாக வந்து இனிஷியல் டெபாசிட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்.
ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இனிஷியல் டெபாசிட் வந்து பே பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறமா உங்கள் காலேஜில் வந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸில் வந்து இனிஷியல் டெபாசிட் பே பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிலிட்டி பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இனிஷியல் டெபாசிட் பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் சப்போஸ் இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து அதை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன இருக்குது, ரீஜினல் ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குது, அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒவ்வொரு ரீஜனுக்குன்னு அப்படின்னு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏஷியா பீப்புளுக்கு அது மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் என்னோட ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், அது வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம சில காலேஜஸில் வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ அப்படின்னா வந்து கேஷ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில காலேஜஸில் இருக்கும், பேஸ்ட் ஆன் கோர்சஸ் அண்ட் யூனிவர்சிட்டி தான். ஸோ எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இருக்கும், எல்லா கோர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிலே சில கோர்ஸுக்கு இருக்கலாம், சில கோர்ஸுக்கு வந்து இல்லாமலும் இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ இருந்தது. எனக்கு வந்து இங்கே இந்தியாவில் உள்ள ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து தான் அந்த மாதிரி எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து வச்சாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக 5 levels ஆஃப் இன்டர்வியூ இருந்தது. 5 level, அதாவது 4 level முடிச்சு 5th level தான் வந்து எனக்கு ஃபைனல் இன்டர்வியூ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலில் தான் வந்து எனக்கு கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ, அதாவது காலேஜ்லேருந்து அந்த கொடுத்தல அந்த லாகின் போர்ட்டலில் வந்து நான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ பற்றி நான் அதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ தான். சப்போஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இப்போ கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ இப்போ ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஷீல்டு, அதாவது இது சைட் பை சைடாகவே நடந்துட்டுருக்கும். கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சைட் பை சைடு இது இதுவும் வந்து போயிட்டுருக்கும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா கேஷ் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கேஷ் ஷீல்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு லாகின் ஒன்று கொடுத்துருவாங்க. அது என்ன அப்படின்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் நேமு, டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி ஜென்ரல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறமா வந்து நம்ம பாஸ்போர்ட்டு, அந்த ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து இப்போ யூகே வரவங்களுக்கு வந்து டிபி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து டிபி டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கணும். அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எது வந்து ஃபீஸிபிளான பிளேஸோ அங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகலாம். இப்போ வந்து எங்களுக்கு எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சென்னையில் வந்து நடந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் டிபி டெஸ்ட் எடுத்திருந்தோம். நாங்கள் 3 பேருக்குமே எடுத்திருந்தோம், எனக்கு, மித்ரனுக்கு, அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு. 3 பேருக்குமே எடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த டிபி டெஸ்ட்க்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டிபி டெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சில யூனிவர்சிட்டியில் வந்து சில ரிட்டன் லெட்டர் கேட்பாங்க, எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி வரீங்க, எதுக்காக வந்து இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து எழுதி அதை வந்து சைன் பண்ணி ஒரு ரிட்டன் லெட்டர் மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள்லாம் அதில் அந்த கேஷ் ஷீல்டில் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த கேஷ் ஷீல்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருப்பீங்க சைட் பை சைடு, அண்ட் வந்து இப்போ வந்து கேஷ் இன்டர்வியூ உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இன்டர்வியூ நடந்து மேபி 1 or 2 days வந்து ரிசல்ட்ஸ் சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து மொதல் நாள் கேஷ் இன்டர்வியூ நடந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே எனக்கு மெயில் வந்துடுச்சு, இந்த மாதிரி கேஷ் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஸோ வந்து யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மெயில் வந்தது. சம் யூனிவர்சிட்டிஸ் வில் டேக் லைக் 1 or 2 days ஆர் ஈவன் அ வீக். ஸோ அந்த மாதிரி ஈச் யூனிவர்சிட்டி வில் வேரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதுபடி இப்போ வந்து கேஷ் இன்டர்வியூட ரிசல்ட் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ அது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து விசா அப்ளை பண்ணணும். இப்போ நான் கேஷ் ஷீல்டு சொல்லியிருந்தேன்னா அதில் வந்து உங்களோட அந்த ஃபண்ட் ஹிஸ்ட்ரியும் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ ஃபண்ட் வச்சுருந்துருக்கணும், இப்போ வந்து 1 year நீங்கள் உங்கள் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 year உண்டான காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எவ்வளோ, அப்புறம் வந்து உங்களோட கோர்ஸ் ஃபீஸ்க்கு உண்டான வந்து ஃபீஸ் வந்து அதில் வந்து நீங்கள் வச்சுருந்துருக்கணும். சப்போஸ் ஃபுல் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை வந்து இனிஷியல் டெபாசிட் தான் பே பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து பார்ஷல் அமௌண்ட் தான் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங் டியூஷன் ஃபீஸை வந்து நீங்கள் அதில் வந்து ஃபண்ட்ஸில் வந்து காட்டியிருக்கணும், உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கேஷ் ஷீல்டில் வந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காட்டினதுக்கப்புறமா, அதாவது மினிமம் வந்து 28 days காட்டியிருக்கணும். அப்படி 28 days காட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் விசா அப்ளை பண்ணிடுவீங்க.
இப்போ வந்து சப்போஸ் இப்போ ஒருத்தர் தான் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் விசா அப்ளை பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா இப்போ நாங்க எப்படி பண்ணுவோம்னா எனக்கு விசா அப்ளை பண்ணியிருந்தோம், அதே மாதிரி மித்ரனுக்கு, அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு, மூணு பேருக்குமே வந்து சேம் டேட்ல தான் வந்து விசா அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ போட்டு பயோமெட்ரிக் முடிஞ்சிருச்சு. பயோமெட்ரிக் முடிச்சுட்டு அங்கே விசா ஆஃபீஸில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்ப அவங்க கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ விசா எவ்வளோ நாளில் எங்களுக்கு வந்தது அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணது வந்து ஸ்டாண்டர்ட் விசா தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படின்னா 20 days கரெக்டாக, 20 days இன்க்ளூடிங் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டே. ஸோ அந்த மாதிரி 20th day வந்து எங்களுக்கு விசா வந்து வந்துருச்சு, போஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் விசா தான் எடுத்திருந்தோம், பட் நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து ப்ரையாரிட்டி விசா வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஸோ ப்ரையாரிட்டி விசா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறையா ஸ்டாண்டர்ட் விசா தான் போயிட்டுருக்கு கொஞ்சம், ஏன்னா செப்டம்பர் இன்டேக் வந்து ஹியூஜ் இன்டேக் அப்படிங்கிறதுனால வந்து லாஸ்ட் மினிட்ல தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ப்ரையாரிட்டி விசா. பட் ஸ்டாண்டர்ட் விசா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முன்னாடியே போடுறது வந்து பெஸ்ட்டு, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிசிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் ரிஜெக்ட் ஆனால் கூட அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு அடுத்ததுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வந்து ப்ரையராகவே போட்டுருங்க. ஸோ விசா உங்களுக்கு கையில் வந்துடும். விசா வந்ததுக்கப்புறமா வந்து அந்த விசாவோட காப்பி அது எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப வந்து அந்த கேஷ் ஷீல்டுன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற டேட்டும் டென்டேட்டிவ் டேட் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ விசா ஒன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுடலாம். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீங்கள் ட்ராவல் ஆகிறதுக்கு உண்டான ட்ராவல் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பற்றி வந்து டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.